ஸ்ரீலங்கா 483 ரன் எடுத்து இங்கிலாந்தை வீழ்த்துவாங்களா? இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் ஸ்ரீலங்கா விசஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் வந்து இருக்குங்க. இந்த டெஸ்ட் மேட்ச்ல நேத்து இங்கிலாந்து வந்து 25 ரன் வந்து எடுத்திருந்தாங்க, ஒரே ஒரு விக்கெட் தான் வந்து போயிருந்துச்சு. இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா, இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே மிரட்டி விட்டாங்க, செகண்ட் இன்னிங்ஸில் இதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வேற லெவல் ஆட்டத்தை வெளிப்படுத்த போகிறாங்க, 300 ரன்னுக்கு மேலே எடுக்க போகிறாங்கன்னு நினச்சோம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் பவுலிங்கில் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்தவுடனே மிலன் ரத்னயாக்கே வந்து பெண்டக்கெட்டை வந்து தூக்கிட்டாரு, அதுக்கப்புறம் வந்து ஓலி போப்பும் வந்து அவுட் ஆகிட்டாருங்க. இதனால 69 ரன்னுக்கே 3 விக்கெட் வந்து போயிடுச்சு. சரி, அடுத்தடுத்த விக்கெட்டை ஸ்ரீலங்கா எடுப்பாங்கன்னு நினைக்கும் போது அப்போ தாங்க ரூட்டும் ஹாரி ப்ரூக்கும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. சரி, இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது ஒரு கட்டத்தில் ஹாரி ப்ரூக் வந்து அவுட் ஆகிட்டாரு. ஹாரி ப்ரூக் அவுட் ஆனவுடனே அதுக்கப்புறம் வந்து பின்னாடி அட்கின்சன்னு கிறிஸ் வோக்ஸ் அப்படின்னு சொல்லி வர பேட்ஸ்மேன் எல்லாருமே வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. ஆனால் என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் என் ரூட்டு தனி ரூட்டு, என் ரூட்டை எப்பயுமே மாற்ற மாட்டேன்னு சொல்லி ஜோ ரூட் வந்து வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க. போன இன்னிங்ஸில் எப்படி செஞ்சுரி அடித்து பட்டாய கிளப்பினாரோ அதே மாதிரி இந்த இன்னிங்ஸ்லையும் செஞ்சுரி அடித்து பட்டாய கிளப்பிட்டாரு. அப்புறம் அவரோட விக்கெட்டை ஸ்ரீலங்கா கடைசியில் வந்து எடுத்து இன்னைக்கு ஸ்ரீலங்கா இங்கிலாந்தை 251 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணாங்கங்க. இதனால ஸ்ரீலங்காவுக்கு இந்த டெஸ்ட் மேட்ச்ல 483 ரன் எடுத்தாதான் வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க. இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா, டார்கெட் இவ்வளோ பெருசா இருக்கு, ஸ்ரீலங்கா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க, நிஷன் மதுஸ்காவும் கருணரத்னேவும் மாஸ் காட்ட போறாங்கன்னு நினைச்சோம். ஆனா நிஷன் மதுஸ்கா வந்து ரொம்ப வேகமாவே அவுட் ஆயிட்டாருங்க. இவர் தான் அவுட் ஆனார்னு பார்த்தா அடுத்து 10 நிமிஷங்காவும் வந்து அவுட் ஆயிட்டாரு. ஸோ இதனால வந்து ஒரு கட்டத்தில் ஸ்ரீலங்கா 53 ரன் வந்து எடுத்திருந்தாங்க, அப்போ வந்து 2 விக்கெட் வந்து போயிருந்துச்சு. சரி, அப்புறம் அப்படியே இந்த இன்னிங்ஸை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போது அப்போ தான் பேட் லைட்னால மேட்ச்சை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கங்க. திரும்ப அதுக்கப்புறம் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகவே இல்லை, அப்படியே இன்னைக்கு வந்து மேட்ச்சை வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ நாளைக்கு ஸ்ரீலங்கா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாங்க அப்படின்றதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக வந்திருக்கு. ஏன்னா இன்னும் வந்து ஸ்ரீலங்கா 430 ரன் எடுத்தால் மட்டும்தான் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை வந்து வின் பண்ண முடியும். உண்மையிலே இந்த ஒரு ஸ்கோரை எடுக்க முடியாது அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஸ்ரீலங்காவுக்கு 2 நாள் வந்து டைம் இருக்குது. இந்த ஒரு டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி விக்கெட்டை விட்டு கொடுக்காம ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை வந்து வின் பண்ண முடியும். ஆனால் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை வின் பண்ணுறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேராவது செஞ்சுரி அடித்தா மட்டும்தான் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை வந்து வின் பண்ண முடியும். அதனால் ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.